நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பட் லிங்க் சில ப்ரொசஸில் ஒர்க் ஆகிறதுல. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டெலிகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம உங்களை சர்ச் ஐக்கான் போயிட்டு கல்விபாட் அஃபீஷியல் சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும். ஸோ சேனல் இந்த லோகோட வரும். ஸோ சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இமீடியட் அப்டேட்ஸ் யூடியூப் தவிர்த்து சில மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டெலிகிராமில் ஒன்று கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி. நண்பர்கள் இருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டென்த் அண்ட் மேக்ஸ்க்கான 1 Marks ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3 மெட்டீரியல் வந்து ஒரே வீடியோவில் சிங்கிளாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3 விதமான மெட்டீரியல்ஸ் இருக்குது, மூணுமே வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ மூணு தான் வந்து மூணுமே இந்த 1 Mark-க்கான அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான், பட் சின்சதாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 Mark புக் பேக் 1 Mark வரிசையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் யூனிட் வைஸாக, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆன்சர்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்த ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 1 Mark புக் பேக் 1 Mark தான், ஆனால் ஷஃபிளில் இருக்கும். இன்னொரு மெட்டீரியல் மூணாவது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து புக் பேக் 1 Mark ஆன்சர் வந்து பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 மெட்டீரியல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளது புக் பேக் 1 Mark வித் ஆன்சர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எம் பழனியப்பன் அப்படிங்கிற ஒரு டீச்சர்ஸ்ல வந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா கீழே ஆத்தர் நேம் கொடுத்துருப்பாங்க, டீச்சரோட நேம் கொடுத்துருப்பாங்க. எம் பழனியப்பன் அவங்கள்ட்டேருந்து வந்திருக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த 3 மெட்டீரியலுமே அவங்க சென்ட் பண்ணது தான். அது போக இதில் ஒரு குஷின் மேக்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அப்படி இந்த மெட்டீரியல் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து யூனிட் வைஸாக 1 Mark ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கும். லாஸ்ட்டில் மொத்தமாக வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசி பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது போக அடுத்து நான் இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஷஃபிள்டாக இருக்கும். 1 Mark வந்து புக்கில் இருக்க இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது 15 1 Mark புக்கில் இருக்க அதே ஆர்டரில் இருக்கும். இதுக்கப்புறம் காட்டப்புற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 1 Mark தான், ஆனால் ஷஃபிளாக இருக்கும். கொஞ்சம் குழப்ப விளைவு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குன்னா சைட்லேயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் மூணுமே காட்டுறேன் பார்த்துட்டு. கீழே வந்து லிங்க் வந்து பார்த்திங்கன்னா காமனாக லிங்க் ஒரு லிங்க் தான், கீழே லிங்க் கொடுக்குறேன். போயிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாமா தான். கீழே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், லிங்க் செக் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு லிங்க் தான் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான மெத்தட் தான், டவுன்லோடிங் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போயிட்டு அதில் எங்கெல்லாம் கிளிக்கியர் இருக்கோ அந்த மெத்தட் அப்படி ஃபர்ஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி கிளிக் பண்ணிட்டே போனீங்கன்னா 3 ஃபார்வேர்டிங் இருக்கும், அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இப்போ இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இவ்வளோ தான், எல்லா பாடமே இவ்வளோ தான் இருக்கும். மொத்தமாக வந்து இது வந்து 12 பேஜ் இருக்குது, நான் லாஸ்ட் பேஜ் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். இது வந்து முதல் மெட்டீரியல். ஸோ இப்போ ரெண்டாவது மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது மெட்டீரியல் நான் சொன்னேன், இது வந்து உங்களுக்கு 1 Mark பட் ஷஃபிள் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு அதாவது மொத்தமாக ஷஃபிள் பண்ண மாட்டாங்க, ஒரு பாடம் முதல் பாடம்னா அதில் இருக்க 15 குஷினை மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்படி பாட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தில் உள்ள 1 Mark ஷஃபிள் பண்ணியிருக்கும், புக் பேக் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியல். இதுக்கும் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த ஓல்டு மெட்டீரியல் வச்சு இந்த ஃபைன் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் காட்டுற மெட்டீரியல் வச்சு கூட ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பெருசாக நான் சொல்கிறது ஒன்றும் எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான். இது வந்து உங்களுக்கு ஷஃபிள் பண்ணியிருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ இதுக்கும் நான் ஆன்சர்ஸ் காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 12 பக்கம் தான், லாஸ்ட் பேஜில் இங்கே பாருங்கள் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இது ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த PDF-ல உள்ளதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். புக் பேக் அங்கே புக் பேக் ஆர்டரில் இருக்கிற மாதிரி இருக்காது, இப்போ இதில் ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஷஃபிள் பண்ணி கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் மூணாவது மெட்டீரியல். ஸோ இதை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் யூனிட் வந்து போட்டிருப்பாங்க, 8 யூனிட்டுமே இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த ஒரு மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக கொஸ்டின்ஸ், 1 Mark கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே அந்த பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் போட்டு சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து சைட் பை சைடு படிச்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இது பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மற்ற ரெண்டை வந்து நீங்கள் வந்து ஃபோனில் PDF-ஆக வச்சு படிச்சிக்கலாம், அண்ட் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் இது நான் சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆன்சர்ஸ் கிடையாது, இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி கொடுத்து சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த 3 மெட்டீரியலுமே ஒரே டீச்சர் தான், என் பள்ளியும் பண்ணிங்க ஒரே டீச்சர் தான் வந்திருக்கு. அண்ட் மூணுமே கிட்டத்தட்ட சேர்ந்த கொஸ்டின் எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸாக 1 Mark கொஸ்டின் இருக்கும், ஆன்சர்ஸ் லாஸ்ட்டில் இருக்கும். செகண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், யூனிட் வைஸாக 1 Mark கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர்ஸ் லாஸ்ட்டில் இருக்கும், பட் ஷஃபிள் பண்ணியிருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஷஃபிள் பண்ணி அந்த பாடத்தில் உள்ள 15 கொஸ்டின் மாற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த லாஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே அதுக்கு ஏற்ற அப்படி அது நியர்பை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. கொஸ்டின் கொடுத்து அடுத்த ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது 3 மெட்டீரியல். ஸோ இது 3 கீழே லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு டவுன் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு போய் தான் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. உங்கள் நண்பர்களும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி. இந்த இப்படி பார்த்தா நண்பர்களுக்கும் இது ஒன்று ஒரு நல்ல மெட்டீரியலோட அடுத்து சந்திக்கலாம். நன்றி.